மோடி அரசின் அத்து மீறலை, மோடி அரசின் அத்து மீறலை, மோடி அரசின் அத்து மீறலை, மோடி அரசின் அத்து மீறலை ஒருபோதும் அனுமதியோம், ஒருபோதும் அனுமதியோம், ஒருபோதும் அனுமதியோம், ஒருபோதும் அனுமதியோம். மோடி அரசே, பிஜேபி அரசே, மோடி அரசே, பிஜேபி அரசே, பழிவாங்காதே, 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 எதிர்கட்சிகளை பழிவாங்காதே, எதிர்கட்சிகளை பழிவாங்காதே, எதிர்கட்சிகளை பழிவாங்காதே, எதிர்கட்சிகளை பழிவாங்காதே, முறிக்காதே, 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 முறிக்காதே. ஜனநாயகத்தின் குரல் வலையை, ஜனநாயகத்தின் குரல் வலையை மோடி அரசே முறிக்காதே, மோடி அரசே முறிக்காதே, பிஜேபி அரசே முறிக்காதே, பிஜேபி அரசே முறிக்காதே. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். விடுதலையில் எந்த சம்பந்தமும் இல்லாமல், எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல், எந்த களப்பணிக்கும் செல்லாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் பிஜேபி அரசு. 10 ஆண்டுகளாக இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஒரு பாசிச ஆட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வன்முறையாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தேச விரோதிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை தாரை வார்த்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ட தேசங்கள் எல்லாம் பகை நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், ஒரு பக்கம் பர்மா, இலங்கை, பூட்டான், நேபாள், எல்லா நாடுகளும் பகை நாடுகளாக ஆக்கி வைத்திருக்கிறார் மோடி அவர்கள். இந்தியாவை கண்டாலே நடுங்கும் சிறிய நாடுகள் எல்லாம் 10 ஆண்டுகளாக இந்தியா நாட்டை பார்த்து ஏளனம் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவில வாக்கு சேகரிப்பார்கள் இந்திய தலைவர்கள், அமெரிக்காவில போய் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தவர் தான் நம்முடைய நாட்டு பிரதமர். ஒரு காலத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரஷ்யா ஒரு வல்லரசாகவும் அமெரிக்கா ஒரு வல்லரசாகவும் இருக்கும் பொழுது, நான் எந்த வல்லரசுடன் சேர மாட்டேன், அணிசேரா நாடுகளை ஒன்றிணைக்குவேன் என்று நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டை ஆரம்பித்தவர். அமெரிக்காவுக்கு சவால் போட்ட ஜவஹர்லால் நேரு, ரஷ்யாவுக்கு சவால் விட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள், எந்த நாடுகளும் இந்தியாவை சீண்டி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு தலை நிமிர்வு ஆட்சி காங்கிரஸ் பேரியக்கம் நடத்தியது. இந்த மக்களை அடங்க வைத்த மோடி அவர்கள் அதானி என்ற ஒரு நபருக்கு இந்த நாட்டையே தாரை வார்த்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சர் அவர் பேசும்போது சொல்லுகிறார், வராக்கடன் 4% என்று. வராக்கடன் 4% எப்படி ஏற்பட்டது? யாரால் தயாரிக்கப்பட்டது? அதானி போன்ற பணக்காரர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை இந்திய மக்களுடைய வரி பணத்தை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.